ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காக்கும் நடந்துகிட்டு இருக்க T20 மேட்ச்ல பாத்தீங்கன்னா, ஒரு வழியா இந்தியா கடைசியா 3வது T20 மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்க கைஸ். மொத ரெண்டு மேட்ச்லயும் ரொம்ப மோசமா தோத்தாங்க, இந்த டைம் ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பத்தின மீம்ஸ், அப்புறம் IPL மீடியா ரைட்ஸ்லாம் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிற காமெடியான மீம்ஸ், அப்புறம் இன்னும் சில ஜாலியான கிரிக்கெட் மீம்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். இப்போ என்ன டைம், இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். வின் ஆஃப்டர் பேக் டு பேக் லாஸ் ரிஷப் பண்ணிட்டு, ஒரு வழியா நம்ம ஜெயிச்சாச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பார் ரிஷப் பண்ணிட்டு. இன்னும் ரெண்டு மேட்ச் தோத்துருந்தாருன்னா ஸ்குவாடை விட்டே தூக்கிடுவாங்க அவரை. பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பேடாக தான் போயிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க ரிஷப் பண்ணிட்டு. வேர்ல்டு கப்புக்கு உங்க சேவை தேவைப்படுது. ருத்ராஜ் கைகோடு 57 ரன், இஷான் கிஷன் 54 ரன். நார்மல் டேஸ்ல மும்பை சிஎஸ்கே சண்டை போடுறோம், டுடே சிஎஸ்கே எம்ஐ ஒன்னுடா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் காட்டுறோமா? இட் இஸ் நாட் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ, இட் இஸ் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. அந்த மாதிரி சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ருத்ராஜ் ரெண்டு மேட்சை நல்லாவே ஆடல கைஸ், இந்த மேட்ச் கோட்டை விட்டுருவாரோ நினைச்சோம், பரவாயில்ல நல்ல ஒரு 50 அடிச்சிட்டாரு. அடுத்த ரெண்டு மேட்ச் நீங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும் கைக்வாடு, இல்லைனா கே எல் ராகுல் அசால்ட்டா உங்க இடத்த தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. பார்த்து உசாரா இருங்க. Have you heard the word temporary captain? ஆஹா, ரிஷப் பண்ணிட்டு டிம் பெயினுக்கு சொன்னது கடைசியா இன்னைக்கு அவர் வாழ்க்கைக்கே வந்துருச்சு. வாழ்க்கை ஒரு வட்டோங்கிறது ரிஷப் பண்ணிட்டு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா அவரோட கேப்டன்சி மிஸ்டேக் எல்லாம் எல்லாரும் மறந்துருவாங்க. ICC T20 பேட்டிங் ரேங்கிங் ரேங்கிங்கா? ஃபர்ஸ்ட் பாபரசம், ரிஷ்வானு, மாக்ரம், மலானு, பிஞ்சு, கான்வே, இஷான் கிஷன் டாப் 10 உள்ள வந்துட்டாரு. போடு, இவர் ஸ்குவாட்லேயே உள்ள இருப்பாரான்னு சொல்லிட்டு பல பேர் சந்தேகப்பட்டு இருந்தாங்க. இப்ப வேர்ல்டு ரேங்கிங்லயே உள்ள போயிட்டா இருப்பாருங்களேன் வேற மாதிரி. இன்னும் ஃபியூச்சர்ல கலக்குங்க இஷான் கிஷான், வாழ்த்துக்கள். 2வது T20 4 விக்கெட் பூவி எடுத்தாரு. 3வது மேட்ச்ல ஹர்ஷல் பட்டேல் 4 விக்கெட் எடுத்துட்டாரு, அவரும் கரெக்டான டைம்ல ஃபார்ம் கொண்டாரு கைஸ். இவரோட சேவையும் T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுக்கு தேவை, பாத்துக்கோங்க ஹர்ஷல் பட்டேல். மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் இந்தியா இன் T20 சின்ன 2022 அதிகமான ரன் அடிச்சது இஷான் கிஷான் 340, அப்புறம் சுரேஷ் ஐயர் 319, அப்புறம் தான் ரோஹித் சர்மா 116. என்னங்க இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம கோலி கே எல் ராகுல் தான் இந்த லிஸ்ட்ல வருவாங்கன்னு நினைச்சிருந்தோம், காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. மோஸ்ட் விக்கெட் ஃபார் இந்தியன் இன் T20 இன் 2022 ஹர்ஷல் பட்டேல் டாப்ல இருக்காரு, அப்புறம் தான் புவி சஹால்லாம். இந்த சீரீஸ் மட்டும் ஜெயிச்சிருங்க, மூணு பேத்துக்கும் T20 வேர்ல்டு கப்ல ஒரு பிளேஸ் பார்சல். ஃபர்ஸ்ட் ஓடியில 76 ரன், 34 ரன், அப்புறம் 54 ரன் 3வது, அப்புறம் 54 ரன் இஷான் கிஷான். இந்தியாஸ் பெஸ்ட் பேட்டர் இந்த சீரீஸ் இஷான் கிஷான். இவர் போன T20 வேர்ல்டு கப்ல தான் கொஞ்சம் சொதப்பிட்டாரு கைஸ், இப்ப பரவாயில்ல கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. எனக்கு என்னமோ ஒரு T20 ஸ்குவாட்ல ஒரு இடம் பிடிச்ச மாதிரி தான் தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் அலர்ட், ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி கில்பர்ட் ஜோசப் 76 பால் ஆடிருக்காரு 19-2, அதுக்கப்புறம் பேர்ஸ்டோ 77 பால்ல, அப்புறம் தான் பென் ஸ்டோக்ஸ். ஜானி பெஸ்டோ பயங்கரமா ஆடி மேட்சை ஜெயிக்க வச்சிருக்காரு இங்கிலாந்துக்காக, வெறித்தனம்தான். எல்லாம் மெக்கலாமோட கோச்சிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் சின்ஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் 2020 போல்ட் 34, கோலி 28 தானா, ஃபேன்ஸ் அசிங்கமா போச்சு. என்னையா எப்படி சொல்லிட்டீங்க, கிங் கோலி ஃபார்முக்கு வந்தா ஆவரேஜ் 100 தாண்டும், அப்ப என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். 1983 பிசிசிஐ பெய்டு 2102 பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் டெய்லி அலவன்ஸ். இன்னைக்கு பிசிசிஐ சோல்டு IPL மீடியா ரைட்ஸ் ஃபார் 48 crore இருக்கு, 4 வருஷம் சைக்கிளுக்கு. த ரைஸ் ஆஃப் பிசிசிஐ இன் வேர்ல்டு கிரிக்கெட் இஸ் சரியல். ஆமா, 48,000 crore. இவ்வளவு காசு நம்மளுக்கு கிடைச்சிச்சுனா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் கைஸ். ஆனா இது எதுக்கு நம்மளுக்கு தர போறாங்க? நம்ம கடைசி வரைக்கும் மேட்ச் பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் இருக்கு. சரி, அது ஒரு வகையில ஃபன்னு தானே. வாட் அ அன்பிலீவபிள் டே ஃபார் இந்தியன் ஸ்போர்ட்ஸ். இன் கிரிக்கெட் இந்தியா ஒன் த மேட்ச், ஃபுட்பால் இந்தியா 1-4. நீரஜ் சோப்ரா பிரேக்ஸ் நேஷனல் ரெக்கார்டு. பாருங்களேன், ஒரு நல்லது நடந்துச்சுன்னா தொடர்ந்து நல்லதாவே நடக்குது. ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, இனி பாருங்க எங்க போய் முடிக்கிறாங்கன்ட்டு. ரிஷப் பண்டின் T20 46 மேட்ச்ல 723 ரன், ஆவரேஜ் 23 தான், 3-50 தான் போட்டிருக்காரு. டே சாமிநாதா, உன்ன ஃபியூச்சர் கேப்டன் ஆக்கலாம்னு பார்த்தா நீ தக்காளி, T20 வேர்ல்டு கப் பிளேயிங் 11 கூட வரமாட்ட போல. இவர் ஃபார்ம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு காய்ஸ். பின்னாடியே டிகே ஹர்திக் பாண்டியாலாம் வெயிட்டிங்ல இருக்காங்க ஃபினிஷர் ரோல்ல, பாத்துக்கோங்க ரிஷப் பண்ணிட்டு. வாய்ப்புகள் அமைவதில்லை, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும், சீக்கிரம் அமைச்சுக்கோங்க பண்ணிட்டு. சஹாலு இன்றைய போட்டி 3 விக்கெட், சவுத் ஆப்ரிக்கா. இவன் என்ன திடுதுப்புன்னு ஃபார்முக்கு வந்துட்டான், சஹாலு அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. இனி பால் எப்படி ஸ்பின் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்தியா 1-48 ரன்ஸ் லாஸ்ட் 2 மேட்ச் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, டுடே அழுக்கு மாதிரி பிரிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பவுலிங் அந்த அளவுக்கு சரியில்லை கைஸ், ஆனா இந்த மேட்ச் பவுலிங்னால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ப்ரோ, அப்ப பேட்டிங் 3 மேட்சுமே என்னை கேட்டா நல்லா தான் ஆனாங்க, பவுலிங் அவங்களுக்கு ஈக்குவலா ஆடல. இங்கிலாந்து 1-5 KGFல வர மாதிரி போட்டு தள்ளிட்டாங்க. ஆஹா, இங்கிலாந்து வச்சிட்டாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேல ஒரு கண்ணை. இனிமே நியூசிலாந்து கேர்ஃபுல்லா இருங்க. 102 ரன் இன் 9 overs, அப்சல்யூட் கார்னேஜ் ஃப்ரம் பேட்ஸ்டோ அண்ட் பென் ஸ்டோக்ஸ். என்னடா அது, IPL முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இவங்க இன்னும் IPL மாதிரி ஆடிட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்ச்ல. சிறப்பு, ஜூன் 2021 நியூசிலாந்து செட்டு இங்கிலாந்து 273 இன் 75 overs,
ஆனால் 170 ஆடி ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு 299 ரன் 72 ஓவரில் சேஸ் பண்ணுறத அவங்க வெறும் 50 ஓவர்லேயே இங்கிலாந்து சேஸ் பண்ணிடுச்சு. வாட் சேஞ்சுடு மைண்ட் செட்டு. மைண்ட் செட்டு மட்டும் இல்லை காய்ஸ், கோச் மெக்கலமும் காரணம் தான். அவரோட இம்பாக்டே இந்த மேட்ச்சில் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆஃப்டர் பண்ட் விக்கெட்டு ஹோல் க்ரௌடு சான்சஸ் டிகே டிகே டிகேக்கு இந்தியா ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கு போல காய்ஸ். அவர் கிரவுண்டுக்குள்ளே வந்தாவே எல்லாருமே டிகே டிகேன்னு கத்துறாங்க. நம்மள மாதிரியே இந்தியா ஃபுல்லாக டிகேவோட கம்பேக்காக வெயிட் பண்ணிருக்காங்க போல. மை பிரைமரி கோல் இஸ் டு வின் 2 வேர்ல்ட் கப் ஃபார் பாகிஸ்தான் இந்தி நெக்ஸ்ட் 18 மந்த்ஸ். பாபரசம் ஓ அடுத்த 18 மாசத்துல 2 வேர்ல்ட் கப் இவர் ஜெயிக்கணுமாமா காய்ஸ், அதான் அவரோட கனவாமா. குறுக்க இந்த ரோஹித் சர்மா வந்தா பாத்துக்கிட்டே இருங்க பாபரசம், ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் காத்துக்கிட்டே இருக்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் பேக் தி ரைட்ஸ் டு ஸ்ட்ரீம் ஐபிஎல் ஃப்ரம் 23-27 பர் ருபீஸ் 23 crore. ஆமா காய்ஸ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் திரும்பவும் வந்து ஐபிஎல் ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்களாம், ஆனா அவங்க டெலிவிஷனுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஓனர் ப்ரிப்பேரிங் டு இன்ட்ரடியூஸ் ஆட்ஸ் பிட்வீன் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். கரெக்ட், புது புது ஆட் போடுவாங்க. அப்புறம் ஆகாஷ் சோப்ரா கமெண்ட்ரி பண்ணுவாரு. கேமரா ரெடி ஃபார் பெஸ்ட் ஷாட், கேமராமேனு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. சிறப்பு, விண்டேஜ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இஸ் பேக்கடா. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் டிவி ரைட்ஸ் ரீடைன் பண்ணதுக்கு சந்தோஷப்படுறேன்னா பிராட்காஸ்டுக்காகலாம் இல்ல, நீ இருக்கங்கறக்காக ஆர்ஜே பாலாஜிக்காக தான். ரைட்ஸ் வேற யாருக்காச்சும் போயிருந்துச்சுன்னா ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியை நம்ம கேட்டிருக்கவே முடியாது கைஸ். அவர் வேற வீட்டில் விசேஷம் ப்ரமோட் பண்ணிருக்காரு, கடைசியில் அவரோட கமெண்ட்ரியில் விசேஷம் இல்லாமல் போயிருக்கோம், ஜஸ்ட் மிஸ். அப்படிலாம் நடக்கல. உங்களை யாராச்சும் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி காட்ட முடியுமா? கில்லர் மில்லர் நல்ல வேலை மூணாவது மேட்ச்ல சீக்கிரம் அவுட் எடுத்து விட்டாங்க, இல்லைனா வந்து இந்த மேட்ச்சும் பொழந்திருப்பாரு. நல்ல எஸ்கேப்பு. ஐபிஎல் டிஜிட்டல் ரைட்ஸ் கோஸ் டு வியாகாம் 18. வியாகாமா நான் கூட விக்ரம் நினைச்சேன். அண்ட் மேட்சஸ் வில் நவ் ஸ்ட்ரீம் டான் வுட். ஐபிஎல் ஃபேன்ஸ் ஹூ பாட் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் டு வாட்ச் ஐபிஎல். ஆமா, ஹாட் ஸ்டார் என்னை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வூட்டை இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான் கைஸ். அதுல தமிழ் கமெண்ட்ரி வருமா என்னன்னு தெரியலையே. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பேக்ஸ் ஐபிஎல் டெலிகாஸ்ட் அகேன். ஆ வா மச்சான், மூக்கு மேல ராஜா பவுண்டரி, இன்னும் 5 வருஷத்துக்கு சியர்ஸ். ஸ்டார்டிங்ல என்னமோ சோனி நெட்ஒர்க் போயிருச்சு அப்படின்னு சொல்லிருந்தாங்க, உடனே எல்லாரும் ஃபீலிங்கா சொல்லிருந்தாங்க இனிமே தமிழ் கமெண்ட்ரி கேட்க முடியாதான்ட்டு. இப்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் சொன்னோடனே உடனே இப்படி கலாய்க்கிறாங்க பாருங்களேன். என்ன ரங்கா, நியாயமா இது? ஐபிஎல் டிவி ரைட்ஸ் ஸ்டாருக்கு போயிருச்சு. 57 crore பர் மேட்ச், 23,575 crore ஃபார் 410 matches. அடேங்கப்பா. டிஜிட்டல் ரைட்ஸ் வியாகாம் 50 crore பர் கேமு, 20,500 crore ஃபார் 410 matches. ஐபிஎல் அப்படியே கோடியில மிதந்துகிட்டு இருக்காங்களே. அங்க வேலை செய்யறவங்களாம் இனி லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ரீட்டைன் ஐபிஎல் டிவி ரைட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 5 years. இது சோனி இல்லையா? ஸ்டாரா? ராங் இன்ஃபர்மேஷனா? ஏதோ சோனி சோனினாங்க, அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லிட்டு மாத்திட்டாங்க. கடைசி பால் 6 அடிச்ச மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 6 அடிச்சு இந்த ஏலத்துல ஜெயிச்சிட்டாங்களாட்டு இருக்கு. ஐபிஎல் மீடியா ரைட்ஸ் ஃபார் 2023-2027. டிவி ரைட்ஸ் ஸ்டார் 23,000 crore. டிஜிட்டல் ரைட்ஸ் வியாகாம் 20,000 crore. டிவியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தெரியும், ஐபிஎல் மொபைல் ஆர் லேப்டாப்பில் வூட் ஆப்பு. இனி 4 வருஷத்துக்கு இந்த ஆப்பு தான் பயங்கர ஃபேமஸாக இந்தியா ஃபுல்லாக இருக்க போகுதா? சிறப்பு. மிஸ்ட்ரிஸ் தட் கெனாட் பி சால்வ்டு எட்டு. இன்டீரியர் ஆஃப் பிளாக் ஹோல், எனிதிங் டிவைட் பை ஜீரோ. அவுட் விக்கெட்டு 4th சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட்டு டார்க் மேட்டர். ஒன்று 3rd விக்கெட்டு இல்லைன்னா 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சிட்டே இருக்காங்க. நல்ல வேலை இந்த மேட்ச்ல அப்படி எதுவும் நடக்கல. கங்க்ராச்சுலேஷன் ஹர்திக் பாண்டியா, ஆஃப்டர் வின்னிங் ஐபிஎல் 2022 அஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஓன் நெக்ஸ்ட் நார்த் அமெரிக்கா சாம்பியன்ஷிப் இன் WWE. இஸ் ஃபிட்னஸ் லெவல் இஸ் நெக்ஸ்ட் லெவல். என்ன ஹர்திக் பாண்டியா மாதிரியே இவர் இருக்காரு, அதான் களைச்சு விட்டாங்களாட்டு இருக்கு. எப்படி எல்லாம் மேட்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. ரிஷப் பந்த், அதாவது சார் பிச் கண்டிஷன் டிராவிட், வின் பண்ண முடியுமா முடியாதா? டிராவிடே டென்ஷன் ஆயிருப்பாரு, ஏன்டா ரோஹித் சர்மா ஈஸியா ஜெயிச்சிட்டு இருந்தாரு, நீங்க என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் ரோஹித் சர்மாவை வர சொல்லுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாரு. டிராவிட் அஸ் இந்தியன் கோச் வித் ரோஹித் சர்மா அஸ் கேப்டன். 14 matches வின்னு வித்தவுட் ரோஹித் சர்மா 16 matches ஆடி 5 matches தான் ஜெயிச்சிருக்காரு, 10 matches லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா சேவை இந்தியாவுக்கு தேவை. மோஸ்ட் இன் 20 runs ஃபார் இந்தியா ஆஸ் ஓப்பனர் இன் ஃபர்ஸ்ட் 10 innings. இஷான் கிஷான் தான் டாப்பில் இருக்காரு, அப்புறம் தான் கே ராகுல், கம்பீர், ரோஹித்லாம். யாராவன் இஷான் கிஷானை வேஸ்ட்டுன்னு சொன்னது யாரோ ஹேட்டர் போல, இனி அவருக்கு தான் பர்மனெண்ட் பொசிஷன் நினைக்கிறேன். பார்ப்போம். டிபிக்கல் ஸ்விங் கிங் ஸ்டார்ட். பவர் பிளேல எனக்கு பவுலிங் கொடுத்தா என் சான்ஸை என்னால் உருவாக்க முடியும். போடு கிங் ஆஃப் ஸ்விங் இஸ் பேக்டா. இனி பார்க்க தானே போறீங்க பூவியோட ஆட்டத்தை. டிகே த ஃபினிஷர், ஃபர்ஸ்ட் 16 balls 9 runs அடிச்சாரு, அடுத்த 5 balls 21 runs. ரெண்டாவது மேட்ச்ல நல்லா ஃபினிஷ் பண்ணாரு கைஸ். மூணாவது மேட்ச்ல சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு. பாப்போம் இந்த சீரீஸ் ஃபுல்லா எப்படி விளையாடுறாருன்ட்டு. ஸ்ட்ரைக்கிங் அட்டு 200+ இந்த 20th ஓவரின் T20 கிரிக்கெட். தினேஷ் கார்த்திக் 300 runs 20th ஓவரில் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 211, 6-21. ஒன்ஸ் ஃபினிஷர் ஆல்வேஸ் த ஃபினிஷர் மாதிரி ஸ்டார்ட் வச்சிருக்காரு. எப்படியாச்சும் சீரீஸை ஜெயிச்சிருங்க, எப்படியாச்சும் சீரீஸை ஜெயிச்சிருங்க டிகே. 3 matches முடிஞ்சாதான் ருத்ராஜ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவான் இந்தியன் ஃபேன்ஸ், அதுக்குள்ள சீரீஸே முடிஞ்சிருண்டா. ஆமா, சொன்ன மாதிரியே மூணாவது மேட்ச்ல தான் அடிக்கிறாரு. இவ்வளோ டைம்ல எடுத்துக்காதீங்க ருத்து, வந்தோடனே கலக்குங்க, அப்பதான் எல்லார் மனசுலயும் இடம் முடிக்க முடியும். ஜஸ்ட் ஹவு ஃபாஸ்ட் த டைம் சேஞ்சஸ். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தென்னு கோலி எப்படி இருந்தாரு, இப்ப ரிஷப் பண்ணிட்டு பவுமா இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கால நிறைய பிளேயர்ஸ் நம்மளுக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது கைஸ். ஒரு காலத்துல எல்லா பிளேயரோட வீட் அட்ரஸ் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப எல்லா புதுசு புதுசா இருக்காங்க. சோனி, அமேசான், ஸ்டார், ஜியோ, லெஜெண்ட்ஸ் ஹூ வாட்ச் ஆன் கிரிக் பஸ். ஆமா, எவன் எந்த மீடியா ரைட்ஸ் வாங்கினா எங்களுக்கு என்னடா, நாங்க வெறும் ஸ்கோரை மட்டும் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்கும். அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் பத்திலாம் அக்காவலையே கிடையாது. த ஆர்ட், த ஆர்டிஸ்ட்,
ஆவேஷ் கான் என்ன பேட்டையோ பொழந்துட்டாரு, விக்கெட் கிடைக்கலங்கிற ஆவேசமா இருக்குமோ, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க ஆவேஷ் கான், அப்பதான் வேர்ல்டு கப்ல ஏதாச்சும் சான்ஸ் தருவாங்க. இந்தியா 12th கன்சிகூட்டிவ் T20 வின் கம்ஸ் டு அன் எண்டு. 12 கன்சிகூட்டிவ் வின்னு ரோஹித், அட எடுபட்ட பயலுங்களா, ரோஹித் சர்மா ஷாக் ஆயிருப்பாரு, ஏண்டா கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி வின்னு சேர்த்தி வச்சேன், இப்படி மொத்தமா போட்டு சளி சலியா நொறுக்கிட்டீங்களா, இனி முதல்ல இருந்து நான் வின் பண்ணுமா அப்படின்னு நினைப்பாரு. டீம் இந்தியா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் திஸ் இயர் 11 wins in 11 games under Rohit Sharma, 0 win in 6 games under other captains. கடைசியா இன்னைக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா சுப்ரீமசிடா. ரீசன்ட் பிகின் கேஎல் ராகுல்ஸ் இன்ஜுரி. ஆஹா, கேஎல் ராகுலுக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு விளையாடல, அது எப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க பாருங்களேன். சரி ஓகே கைஸ், இனிமே வர மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சு இந்த சீரிஸ் ஜெயிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி பாய்.